பார்த்துக்கிறேன். இரக்கத்தின் வாசல் இயேசு தான், எங்கேயும் பார்க்க முடியாது. நான் இறக்கம், அன்பு, கிருபை, சாந்தம், தயவு, பொறுமை, பரிசுத்தம், இதெல்லாம் எங்கேயும் இல்லை. இரக்கத்தின் வாசலே அவர் தான். சரியா, கண்களை முடிச்ச போனோம். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் நடுவில் நிற்கிறீங்க ஆண்டவரே. ஒரு சைட்லோ இந்த சைடு முன்னால் நடுவில் நின்று கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருடைய ஆண்டவரே, கத்தாவே, வார்த்தைகளையும் ஜபத்தையும் கண்ணீரையும் ஆண்டவரே பார்க்க அவளோடு கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறேன். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த நாளில் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை பாருங்கள். யார் காத்திருக்கிறாங்க? உமக்கு காத்திருக்கிறாங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்து இந்த தண்ணீரும் எண்ணெயும் கூட வைத்து கொண்டு காத்திருக்கிற பிள்ளைகள், அதில் உங்கள் ரத்தத்தை ஊற்றி ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்க இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. இந்த ஃபோன் எல்லாம் கேரளாவிலிருந்து ஒருத்தர், ஒரு சகோதரன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு ஃபோன் பண்ணார். இந்த சகோதரிக்கு ரொம்ப கஷ்டம், பிரச்சனை, போராட்டம். அப்போ அவர் சொன்னாரா, நீ தமிழ்நாட்டில் எஸ்தர் செல்வராணி தமிழன் டிவி அவங்களுக்கு நீ பார்த்துட்டு நீ ஃபோன் பண்ணு, உடனே எடுப்பாங்க. என்னவோ நல்ல பேர் இல்லை, ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நீங்கள் தான் உடனே எடுத்துடுறீங்க என்ன நேரமாக இருந்தாலும். இந்த மொபைல் ஏதாவது பிரச்சனைன்னா தான் எடுக்க முடியாது, இல்லைன்னா வச்சுட்டு ஏதாவது உள்ளங்களில் போயிட்டு அப்படின்னா தான் எடுக்க மாட்டேன். ஆனால் அடுத்த கூப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா எடுத்துப்பேன் கண்டிப்பாக. சரியா, ஒரு சம்பந்தம் கிதியோன், அவங்களுடைய அட்ரஸை நான் சொல்லிடுறேன். சம்பந்தம் கிதியோன், அவர் ஒரு இந்துவாக இருந்து அப்புறம் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்காரு. கலை செல்வி சாராள், அவருக்கு கிதியோன், அந்த பொண்ணுக்கு சாராள் வச்சுருக்காங்க. மூணு பசங்க, ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. நாகை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா புங்கனூர் போஸ்ட் வருகுடி ஆற்றங்கரை தெரு ஜிப்மர் கோரிமேடு பாண்டிச்சேரி. அவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் சொல்கிறாங்க, எழுதிக்குங்கம்மா எழுதிக்குங்க. ஏன்னா யாருடைய நாலேஜ் இல்லாமல் நான் பேசுறதில்லை. நிறைய வருது, எதை பேசுறது எதை விடுறதுன்னு தெரியல. நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறாரு. ஒரே ஒரு சாட்சி தான் சொல்கிறேன், அதில் இத்தனை காரியங்கள், இத்தனை வரவேற்பு இருக்குது. கத்துடைய நாமம் மகிமைப்படுது. இந்த ஃபுல் அட்ரஸை சொல்லிட்டுறாங்க. வேணுங்கிறவங்க நீ நம்பர் வேணாலும் கேட்டு போய் பாருங்கள். சரியா, அவர் சில மாதங்களாக அவர் ரொம்ப வயிறு வலி, வயிறு வீக்கம், கைகாலெல்லாம் வீக்கம், சாப்பிட முடியறதில்லை, தூங்க முடியறதில்லை, ரொம்ப பலவீனமாயிட்டார். ஒரு செம்பு தண்ணி, தண்ணி செம்பில் தான், அந்த செம்பு எடுத்து அப்படி குடிக்கிறக்கு முடியாதபடி அதவே சொல்லிட்டு இருக்க, ஒரு செம்பு தண்ணியே தூக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு பலவீனம். போய் டாக்டர்கிட்ட பார்க்கும்போது, அங்கே பாண்டிச்சேரி அந்த டாக்டர்கிட்ட போய் அங்கே ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது, ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள் போயிடும், அதனால டயாலிசிஸ் பண்ணணும். செவ்வாய் வெள்ளி, செவ்வாய் வெள்ளி அப்படி 3 மாதத்துக்கு நீங்கள் வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் மற்ற காரியத்தை நாங்கள் சொல்கிறோம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அங்கே பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலில் போய் 3 மாதத்தில் அதாவது 8 நாளாக இவங்க ஒரு 3 வெள்ளி செவ்வாய் அப்படி போயிருக்காங்க. போய் அப்புறம் என்னுடைய நிகழ்ச்சியை அந்த இடையில பார்த்துருக்காங்க. இடையில பார்த்த உடனே புருஷன் மஞ்சாதி, இப்போ என்னுடைய நிகழ்ச்சியை குடும்பமாக பார்க்குறீங்க, நான் எவ்வளோ உங்களுக்கு நன்றி சொன்னாலும் போதாது. குடும்பம் குடும்பமாக பார்க்குறேன், எங்கேயாச்சும் போயதா ஓடி ஓடி வந்துடுவோம், போகவே மாட்டோம், அந்த டைம் மிஸ் பண்ணுறதில்லை. நாங்கள் உட்காந்து பார்ப்போம், என்ன வேலையாக இருந்தாலும் வச்சுட்டு, யாராச்சும் தெரிஞ்சவங்க வந்தால் சொந்தக்காரர் அவங்களையும் உட்கார வச்சு பார்க்க வைப்போம். அதனால் நிறைய பேர் நம்பர் கொடுக்குறாங்க, நிறைய நம்பர் கொடுத்தாங்க, நம்பர் கொடுத்தாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த எண்ணெயும் தண்ணீரும் வச்சு ஜெபிச்ச சில காரியங்களை சொன்னீங்க, அந்த அந்த பித்தப்பை ஜாமாகி அது சொன்னீங்க, இன்னும் பல காரியம் கட்டி விழுந்தது, இதெல்லாம் இன்னும் பல காரியங்களை சொன்னதை கேட்டோம்.
அப்போ அதை பார்த்த உடனே எங்களுக்கு உள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. நாங்கள் தான் இப்போ ஆண்டவருக்குள்ள வந்திருக்கோமே, புதுசாக ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கோம், சர்ச்சுக்கு போகிறோம். எனக்கு இப்படிப்பட்ட நோய் வந்து இன்னும் தான், அதனால தான் ஆண்டவரை ரொம்ப பேர் ஏற்றுக்கிறாங்க பாருங்க. அப்போ ஏற்றுக்கிட்டவங்கள ஆண்டவர் வெக்கப்படுத்துறதில்லை, கைவிடுறதில்லை. அப்போ இந்த செய்தி எங்களுக்கு ரொம்ப ஆழமாக உள்ளத்தில் பதிஞ்சிருச்சு. அப்போ நாங்கள் உடனே அன்னைக்கு ராத்திரி ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு. ஃபோன் பண்ணின உடனே எடுத்த உடனே இந்த காரியத்தெல்லாம் சொல்கிறாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பயங்கரமாக வயிறு வலி வீக்கம், கைகாலெல்லாம் வீங்கி போச்சு, சாப்பிட முடியறதில்லை, தூங்க முடியறதில்லை, ஒரு சின்ன வேலையே செய்ய முடியும், செம்பு தண்ணி குடிக்க முடியறதில்லை, சாப்பிட முடியறதில்லை. எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சுகமாகும்னு நாங்கள் ஒரு முழுசுமாக நம்புகிறோம், ஏசுவேன், உங்கள் மூலமாக ஏசுவேன். அந்த பொண்ணு சாராள் சொல்லிச்சு, அம்மா எத்தனை அற்புதங்களை சொல்கிறீங்க இந்த உங்களுடைய அந்த தமிழன் டிவியில். அம்மா என்னுடைய கணவருக்கு எப்படியாச்சும் சுகம் கிடைக்கணும். பெண்கள் பாருங்கள், கணவர் மாதிரி என்ன நிலைமையில் இருந்தாலும் நேசிக்கிறாங்க, கெட்டவங்களாக இருந்தாலும் நேசிக்கிறாங்க, நல்லவங்களாக இருந்தாலும் நேசிக்கிறாங்க, பாகுபாடு இல்லாதபடி என்னத்தை அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இவன் பொல்லாத குடிகாரன், பொல்லாத இவனை போய் இல்லை, எந்த நிலைமையிலையும் இந்த கணவனை நேசிக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கும் போன வாரத்தில் பேசுனது ரொம்ப கெட்ட வாரத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன் நான், எனக்கு கொஞ்சம் சங்கடம்தான், கோபம் வருதே, அங்கெல்லாம் தற்கொலை செய்து செத்தும் போகிறாங்களே பெண்கள், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கோபம் வர்றதுனால தான் அந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறேன். சரியா, நாங்கள் நாகரீகமான குடும்பம், நாகரீகமான குடும்பம் சொல்லிகிட்டே இருக்கிற கெட்ட வார்த்தையெல்லாம் தெரியாது எங்களுக்கு பேசவும். ஆனால் இன்றைக்கி எனக்கு பெரிய கெட்ட வார்த்தை குரங்கு, நாய், பரதேசி, பண்ணி, இதெல்லாம் அது பார்க்க போனால் அது ஒரு கெட்ட வார்த்தை, அநாகரீகம் தான், அநாகரீகம். நானே இந்த டிவியிலலாம் இப்படியெல்லாம் ஊழியத்துக்கு வரலன்னா இந்த இந்த அநாகரீக வார்த்தைகள் எல்லாம் எனக்கு பேச சான்ஸ் இல்லை. தலை முடினெல்லாம் பேச மாட்டேன், தெரியாத முடி, ஒரே ஒரு வார்த்தைகளை உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அகையல் பயம், அது ஒன்று தான் சொல்வேனே ஒழிய அதை வியாக்கியானம் பண்ணும்போது முடியும் சொல்வேன். அப்படி இந்த பெண்கள் வந்து அந்த சாராள் கேட்குது, அம்மா எப்படியாவது எங்கள் வீட்டுக்காருக்கு சுகம் கிடைக்கணுமா, நாங்கள் உயிரோடு வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைம்மா அப்படின்னு, சரி அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி அந்த இயேசுவின் ரத்தத்தை குடிங்க, டெய்லி காலையில் ஒரு கிளாஸு, நைட் ஒரு கிளாஸு, மத்தியானம் குடிங்க. அந்த எண்ணெய் எடுத்து எந்தெந்த பாகத்தில் உங்களுக்கு பலவீனம் உண்டோ வலி உண்டோ எல்லாம் பூசுங்க. அவங்க எல்லாம் பூசி பூசின உடனே அடுத்த நாள் வந்து காலையில் நல்லா இருக்கும். அலேலுயா அலேலுயா சும்மா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. அவங்க சொன்ன உடனே அவங்கள கேட்டு இன்னைக்கு காலையில் மறுபடியும் கேட்டேன், மறுபடியும் கேட்டேன், உங்களை பற்றி பேசுகிறேன் சொல்லுங்கன்னு. ஐயோ அம்மா பேசுங்க, சந்தோஷமாக பேசுங்கம்மா, நாங்கள் நேரில் வருவோம், உங்கள் சபையிலையும் சாட்சி சொல்வோம்னு. சரியா, அதனால சுகமாயிட்டாருங்க, பரிபூர்ண ரெண்டு கிட்னியும் அவ்வளோதான், கொஞ்சம் நாள் முடிசும் போயிடும், அதுக்கப்புறம் இவங்க டயாலிசிஸ் போகவே இல்லை. டாக்டருங்க கூப்பிட்டு கேட்டாங்களாம் பாண்டிச்சேரியில், இங்கே வர முடியலன்னு சொன்னால் அங்கே உங்கள் பகுதியில் இருக்கிற என்ன உங்கள் பகுதியில் இருக்கிற அது ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க, அதுக்கு போயிருங்க, அதுக்கு போயிருங்க, அதனால நீங்க போகாம இருக்காதீங்க, கண்டிப்பா நீங்க போகணும். அப்போ இவங்க சொன்னாங்களா, மறுபடியும் கூப்பிட்டு கேட்டாங்களா சாயங்காலமும், இல்லைங்க நாங்கள் ஜபத்துக்கு போயிட்டோம், நல்லா இருக்கிறோம். இவங்களோட போனவங்க அந்த ரெண்டு மூணு வாரத்தில் போகும்போது சிலர் செத்தும் போயிட்டாங்களாம், ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பயம், யோ நானே ஏதாவது ஆயிடுவேணும்ன்ட்டு மனைவியே நான். ஆனால் ஆண்டவருடைய கிருபையில் பரிபூர்ணமான ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், சாவாமை உடையவர், ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவர் செய்ய முடியாத பெரிய அதிசயங்கள் செய்கிறவர், அல்பா உமேகாவுமானவர், ஆதியும் அந்தவுமானவர், தொடக்கமும் முடிவும் இல்லாதவர். சரியா, இன்னும் சொல்லிட்டே போவேன், அவருடைய வல்லமையுள்ள நாமத்தை கர்த்தர் சுகத்தை கொடுத்துருக்காரு. இப்பொழுது சந்தோஷமா இருக்க கூப்பிடுறாங்க, நாங்கள் உங்களுக்கு காணிக்க அனுப்பணும், கொஞ்சம் கஷ்ட நிலையில் இருக்கிறாங்க, நான் அனுப்பவே வேண்டாம், நீங்கள் சுகமானா போதும். நான் சொல்வேன், இந்த ரொம்ப வறுமையில் இருக்கவங்கெல்லாம் காணிக்க அனுப்பாதீங்க, நான் சொல்றத கேளுங்க. அப்படி ஏதாவது நீங்கள் சின்ன காணிக்க அனுப்பணும்னா என்னுடைய மொபைலுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி விட்டுருங்க போதும், அப்படி செலர் பண்ணுறாங்க.
நீங்க காணிக்கையெல்லாம் வேண்டாம் சொல்றதை நீங்க கேளுங்க. நீங்க ஜெபம் கோடிக்கணக்கான பணத்தை விட நீங்க ஜெபிக்கிறீங்களே மாற அம்மாவை ஊழியங்களை குடும்பத்தை பிள்ளைய ஜெபிக்கிறீங்களா, அது பெரிய ஆசீர்வாதம் சரியா. வசதி உள்ளவங்க கொடுக்கணுங்கிற எண்ணம் உள்ளவங்க, நாங்க போகல இந்த பொம்பளை இப்படி கத்திட்டு கிடக்குது, அதனால இவங்களுக்கு நம்ம கொடுத்து நம்ம மூலமா ஆண்டோட நாம மகிமைப்பட்டோம் நினைக்கிறவங்க கொடுக்கட்டுங்க சரியா. சரி, இப்போ ஒரு செய்திக்கு நான் கடந்து போறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம். இது எல்லாத்துக்குமே தெரியும், ஏன்னா வெதஸ்தாங்கிற இடத்துல ஒரு 38 வருஷமா இருந்த ஒரு வியாதியஸ்தனை கடவுள் தேடி போறார். ஆண்டவர் உலகத்துல வாழ்ந்த காலத்துல அவரை தேடி வந்தவங்களும் சுகம் பெற்றாங்க, அவரும் போய் தேடி போய் நிறைய பேரை சுகமாக்கி இருக்கிறார் சரியா. அப்படி அந்த முதல் வசனம், இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது, அப்பொழுது இயேசு எருசலேம் போனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரா இருந்ததுனால யூதர்களுக்குரிய எல்லா காரியங்களிலும் சரியானபடி செய்வாராம். புஸ்தகத்துல வாசிச்சு ஞாயிறு தோறும் அங்க தேவாலயத்துல ஆண்டவர் பேசுவாராமா. இப்ப இந்த பண்டிகைக்கு வந்திருக்கிறாரு, அப்படி வரும்பொழுதுதான் அங்க எருசலேம்ல ஆட்டு வாசல்னு நான் படிச்சிட்டு இருக்க மாட்டேன் சில வசனங்கள் மாத்திரம். அங்க ஒரு குளம் இருக்குது, 5 மண்டபம் நடுவுல குளம். நீங்க 5 மண்டபம் போகுது கண்ண மூடி கற்பனை பண்ணாதீங்க, அது எப்படின்ட்டு நமக்கு எவ்வளோ பெரிய குளம் போயிட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும். நான் இன்னும் போகலை, இனி போகணும் என்னமோ தெரியல சரியா. நடுவில் குளம் இருக்குமா, சுற்றிலும் 5 மண்டபங்களில் பலதரப்பட்ட வியாதியஸ்தர்கள், ஒருவேளை குஷ்டரோகிகள் ஒரே பக்கம் இருந்திருப்பாங்க கலக்க மாட்டாங்க, இல்லை அப்படி அப்படி பலவித குரு கண் தெரியாதவங்க அப்படி 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 இருப்பாங்களோ கலந்துருப்பாங்களோ என்னுடைய இவங்க அது அப்படி இருப்பாங்க. அப்படி படுத்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அந்த உறவினர்கள் எல்லாம் அந்தந்த சமயத்தில் வந்து இது ஆகாரம் கொடுப்பாங்களாம். அது ஒரு ஹாஸ்டல் மாதிரி, ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி கொண்டு கொடுத்துட்டு போவாங்க போல் இருக்குது. அப்படித்தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்திருப்பாங்க. இப்போ ஒரு 38 வருஷமா ஒரு நான் நினச்சி பார்ப்பேன், 20 வயசில் வந்தால் 58 வயசு, 10 வயசு இப்படி. அப்போது அந்த வயசை நம்ம நான் நினச்சிக்குவேன் இந்த வயசில் தான் இவர் இருந்திருப்பார். 38 வருஷமாக இருந்திருக்கிறார், 40 வருஷத்துக்கு 2 வருஷம் குறைவு. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறார், 38 வருஷமாக வியாதியஸ்தனாக இருந்து அதுக்கப்புறம் போ நீ எங்கெங்கேயோ பார்த்துட்டோம், நீ அங்கே போ, அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு தூதன் இறங்குவான், அந்த நடுவில் இருக்க அந்த குளத்தை கலக்குவான், அந்த முந்தி இறங்குறவங்க சுகமாயிருவாங்க. அதனால இது ஒரு சான்ஸ், நம்ம சரி வா உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அங்கே கொண்டு போய் படுக்க வச்சிருக்கிறாங்க. தினமும் பார்த்தான், ஒரு நாள் இயேசு வந்தார், அல்லேலூயா. தேடி வந்த தெய்வம் தேடி வந்து அவனை பார்த்தார், கனிவோட பார்த்தார். ஆண்டவருடைய இந்த தோற்றமெல்லாம் நான் கண்ணை மூடனானே எனக்கு தரிசனத்தில் ஆண்டவர் தெரிவார். ஒரு நாள் நான் பார்க்க மாட்டேன் இந்த பாவ கண்களில் உங்களை பார்க்க முடியாதுன்னு, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு, பல காரியங்களை செய்து ஆண்டவரே உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னேன். அப்படி பார்ப்பேன் நான் ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பேன். ஏன் அதெல்லாம் கடவுளுடைய முகத்தை பார்த்து உயிரோடு இருக்கக்கூடாதுங்கிறது மோசே கால பழைய ஏற்பாடு. இப்போ 2000 வருஷங்களுக்கு முன்பாக எல்லாரும் பார்த்தாங்கல்ல, அவரை பார்த்தாங்க, அவர் பக்கத்தில் போய் நின்னாங்க, வியாதியஸ்தர் மார்பில் அணைஞ்சுக்கிட்டாங்க, அதனால பார்க்கறது பார்க்க முடியும். இயேசுவை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, அவர்கிட்ட சொல்லுங்க உங்களுடைய திருமுகத்தை நான் பார்க்கலாம். அதனால வீடுகள் எல்லாம் போட்டோ வச்சிருக்க, சில சபை அதெல்லாம் வைக்கக்கூடாது, அதெல்லாம் வைக்க என்ன ஒரு போதனை. இவங்க போதனை எல்லாம் சத்தியத்தை பத்தி இருக்காது, அதை செய்யாத இதை செய்யாத அதை போடாத இதை சாப்பிட அதுதான். இப்ப எங்க அப்பா இறந்துட்டாரு, என் பிள்ளைங்க எங்க அப்பா பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்கேன், அம்மா பத்தி பேசிட்டு இருக்கிறேன், எப்படி இருப்பாங்க தாத்தா பாட்டி என்ன போல இருப்பாங்க அப்படின்னா என்ன போலையா இருப்பாங்க தேசத்துல. அப்ப இதுதான் தாத்தா தா பாட்டி அப்படின்னு அதுக்கு தாங்க இயேசுவே நான் அடையாளம் பார்க்கறேன், என் பிள்ளைகளுக்கு என் குழந்தைகளுக்கு அறியாத மக்களுக்கு. அப்படியா, இயேசுன்னு ஒரு கடவுளா, ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. அப்ப இயேசுடைய தோற்றம் இதுக்கு தாங்க, இதை போய் நீ போட்டோக்கெல்லாம் வைக்காத,
ஊழியக்காரிய போட்டோ ஆமாங்க, அப்படித்தானே உலகத்துல வாழ்ந்தார் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாரும் பார்த்தாங்கல்ல. அப்ப அவரை வச்சா என்ன, நான் பார்ப்பேன் அப்ப சொல்லிட்டு தான் போவேன். வந்த உடனே நன்றி சொல்ல போயிட்டு வந்துட்டப்பா அப்படின்னு, ஏன்னா வெளியில போறவங்க திரும்பி வர்றது இல்லை சரியா. அதனால இந்த ஆண்டவராவுடைய அந்த கனிவான பார்வை அவன் மேலப்பட்டது. அவர் கேட்டாரா, மனதுருகி கேட்டாரா, எப்ப நீ நடக்க விரும்புறியா அப்படின்னு கேட்கும்போது தலை கீழே போட்டுட்டோம் சொல்லியிருப்பான் அந்த ஆள். பாவம் பாவம், 50 வயசு இருக்குமோ என்னமோ, ஆசைதான் ஆனால் அதெல்லாம் நிராசை எனக்கு. நான் குளம் கலங்கும் போது அது பகலோ சாயங்காலமோ இரவோ நடு இரவோ அதிகாலையோ, நான் படுத்த படுக்கை ஆயிட்டேன். நான் தவந்து 4 காலில் தவந்து போகிறதுக்குள்ளே அங்கே யாரோ போய் எட்டி குதிச்சிடுறாங்க, சுகமாயிடுறாங்க. அதனால எங்கள் வீட்டில் அந்த நேரத்தில் பக்கத்தில் வர்றதில்லை, என்னை கொண்டுட்டு போய் அவங்களால விட முடியாது. அதனால எனக்கு சுகமாகாம தான் நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை தலையை கீழே போட்டுட்டு அவருடைய முகத்தை பார்க்காதபடி விரக்தியோடு அந்த மனுஷன் சொல்லியிருக்கு, என்ன பண்ணுறதுங்க எனக்கு ஆசை தான் ஆனால் குளங்கலங்கும் போது என்னை கொண்டு போய் விடுறது அப்படியா சரி அப்படின்ன உடனே ஆண்டவராகிய கர்த்தர் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதற்கு 7ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அதற்கு அந்த வியாதியஸ்தன் ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்கு உள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். எழுந்திரு, அதிகாரம் நிறைந்த வார்த்தை உலகத்துக்கு அண்ட சராசர தன உண்டாக்கி இருக்கிறார் இல்ல, அப்படித்தான கடலை காற்றை எல்லாம் உண்டாக கிடவது, எழுந்திரு அப்படின்னாரா. வார்த்தையில வல்லமை. உடனே அவன் வேகமா எழுந்து சொஸ்தமாகி, உடனே 9ஆம் வசனம் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இந்த நாள் ஒரு நாளா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் கேட்கிறாங்க, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி சுகமாயிட்டோம், எங்கெங்கயோ போனீங்க, படுக்கையில் இருந்தீங்க, எப்படி சுகமாச்சு? இயேசு சாமிகிட்ட போனோம், ஜபம் பண்ணாங்க, ஒருத்தர் ஒரு சகோதர ஒரு சகோதர ஜபம் பண்ணாங்க, அப்பவே சுகமாயிருச்சுன்னு. அது எப்படி சுகமாகலாம், அது ஏன் சுகமாச்சு, அது யாரு, அது எந்த சபை, அது எப்படிப்பட்டவங்க, என்ன வயசு, என்ன அவங்க தகுதி, அவங்க என்ன படிப்பு, அவங்களுக்கு அத்தாட்சி இருக்குதா, கட்டுவே என்னென்ன கேள்வி, இது நடக்குமா, பொய் சொல்லாதே இல்ல அப்படித்தான் அன்றைக்கும் கேட்டாங்களாம். சதுசேயர் பரிசேயர் வேற இவங்களெல்லாம் கூடவே இருப்பாங்களாமா. அவங்க கேட்ட அவரு, எனக்கு தெரியாது யாருன்ட்டு, இவனுக்கு தெரியும், அப்பவே தலைக்கீழ கொடுத்தா இருந்திருப்பான். அந்த சொன்ன உடனே அந்த சந்தோஷத்துல அவரை பார்க்கல, கூட்டம் வந்துருச்சு, அதனால அவருடைய முகத்தை பார்க்கல, வந்துட்டான். வந்து எங்க தெரியுமா பார்த்தா, மறுபடியும் ஒரு வசனத்தை சொல்றேன் பாருங்க, அதாவது 14ஆம் வசனம் யோவான் 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்துல கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே. எங்க பாக்குறாருங்க, தேவாலயத்துல பாக்குறாரு அவனை. பாருங்க, இப்ப நமக்கு எத்தனையோ பேரு 10 குஷ்டரோகில ஒரு குஷ்டரோகி தான் தேவாலயத்துக்கு வர்ற மாதிரி வந்தா, மற்றவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேரு பயப்படுறாங்க, ஐயோ நாங்க பரம்பரையா நாங்க இந்த மதம் அப்படி சொன்னா எங்களை தள்ளி வச்சிருவாங்க, ஐயோ சொல்லக்கூடாதுங்க, தெரிஞ்சிருச்சுன்னு எங்கிட்ட கூட சிலர் சொல்லுவாங்க, நீங்க இதை பத்தி சொல்லாதீங்க, எங்களை தள்ளி வச்சிருவாங்க, எங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாது, எங்க பையனுக்கு பொண்ணு கிடைக்காது, எங்களை சொந்தத்துல அடைச்சி அறிவு கிட்ட நான் எங்களை என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் செய்த கிருபைய நீ சொல்றதுதான் உன்னை படைத்திருக்கிறாரு அப்படின்னா உன் ஆசீர்வாதத்தை எடுத்து போடுவார். இவன் தெரியாதுன்னு இருக்கிறான், ஆண்டவற்ற வந்திருக்கிறான், அன்றைக்கு ஆலயத்துல வந்து தொழுது கொண்டான். நம்ம எங்க போகணும், நமக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை எங்க போன, முதல்ல தேவாலயத்துக்கு போறேன், என்ன ஒரு சந்தோஷம். அன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது எத்தனையோ பேர், யூ நீயா நீயா சோமாயிட்ட, எப்படி சோமான அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. குளிச்சு நல்ல உடையெல்லாம் உடுத்தி, சனிக்கிழமையா இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்னு அந்த மனுஷன் காத்திருப்பாரு. ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே நேரா வந்து என்ன யார் கேட்டாலும் பதில் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு நேரா ஆலயத்துக்கு வந்துட்டாரு. இன்றைக்கே எத்தனையோ நன்மை செய்து யாராச்சும் ஒருத்தர் வந்துருவாங்க புதுசா, வந்த உடனே ஐயோ இவங்க பைபிள் கையோட அப்படி
நின்றுட்டு இருந்திருப்பாங்க வெளியில, அதோ கூட்டு போய் வந்தவன், ஐயோ வாங்க வாங்க, எவ்வளவு நாளாச்சு அக்கா அண்ணா மாமா, வாங்க கொண்டு போய் பைபிளை ஒரு பக்கம் அப்படி தூக்கி போட்டுட்டு, வாங்க வாங்க போங்க, போய் வாங்கிட்டு வாங்க, ஆடு மாடு கோழி பண்ணி எல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஐயோ எவ்வளவு நாள் இல்ல மறந்து போயிடல, மண்ணுக்காக நீ மாணிக்கத்தை விடாத, நீ கத்துடைய நேரத்தை அவருக்கு நீ கொடுத்து திருடாத, நீ ஆண்டருடைய நேரத்தை எத்தனை பேர் திருடுறீங்க, அவருக்குரிய நேரம் வேத வாசிக்கிறக்கு ஒரு நேரம், பைபிள் ஜபிக்கிறக்கு ஒரு நேரம், துதிக்கிறக்கு ஒரு நேரம், ஆலயத்துக்கு போறதுக்கு உபவாசம், இதெல்லாம் ஒரு நேரங்க, அதுலதான் நீ ஒரு நேரத்தை பத்துல ஒரு தசம பாகம் போல ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் 40 நிமிஷம் கொடுக்கணும். அதை கொடுக்க தெரியல, உனக்கு சுகமாகுமா, உனக்கு அற்புதம் நடக்குமா? காலையிலேயே இந்த நேரத்திலேயே அப்படி சொல்றீங்கன்னு கேட்காத, இது உண்மை. அவ ஆலயத்துக்கு போயிருக்கான் பாருங்க, ஆலயத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் சொன்னாரு, இனி பாவம் செய்யாதப்பா. அப்ப பாவத்தினாலேயும் வியாதிகள் வரல, ரொம்ப குடிச்சிட்டு இருந்தா வியாதி வராம இருக்குமா, புறமையே பட்டுட்டு மண்டையில் இருந்தா பிபி வராதா, அதையும் இதையும் வாய் வயிற்றுல ஒப்பிட்டு இருந்தா அங்க வயிறு கெட்டுப்பாகாதா? இப்படி எல்லாம் நம்ம இருக்கும் பொழுது வியாதிகள், இது கூட ஒரு வியாதிகள் தான், இதெல்லாம் ஒரு கெட்ட பழக்கத்துல வர்ற வியாதிகள். ஆண்டவராக கத்த சீஷர்களோட போனாரா, இன்னொரு வசனம் அது நான் சொல்ல எடுத்துட்டு இருந்தேன், எனக்கு நேரம் இல்லை. குருட வழியில பிச்சை கேட்டு இருந்தானா, சீஷர்கள் கேட்டாங்களா, ஐயோ ஆண்டவரே இப்படி குருடனா இருக்கானே, இது யார் செய்த பாவம், இது உங்க அப்பா செய்த பாவமா, பெற்றோர் செய்த பாவமா, இவர் செய்த பாவம் இல்ல, உங்க பெற்றோர் செய்த பாவம் இல்ல, அன்றைய நாம மகிமைப்பட முடியும் சில காரியங்கள். இப்ப ஐயா சம்பந்த ஐயாவுக்கு எப்படி அந்த மாதிரி அற்புதம் செய்யறதுக்கு, இது இயேசு கிறிஸ்து மெய்யானதே சொல்றாங்க, நீங்க தைரியமா சொல்லுங்க, நீங்க இந்த அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களாம், அந்த பாண்டிச்சு உங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்து இவ்வளவு தூரம் வராதிங்க, அங்கேயே போய் டயாலிசிஸ் பண்ணிக்கிங்கன்னாங்களா, இல்ல ஆண்டவர் சுகமாக்கினார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆண்டவர் நல்ல ஆண்டவர் இல்ல. இந்த பவுல அப்போஸ்தலனுடைய நிருபங்களை பார்த்தா ஊழியக்காரியா மாறினேன், என்ன அந்த மனுஷனுக்கு தைரியம் வந்தா, அவர் தான் சொன்னாரு, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, பவுல் தான் செய்யணுமா, நான் செய்யக்கூடாதா? அரை சொல்லியிருக்காரு இல்ல, கத்தருடைய பார்வையில எல்லாம் சமம், யாரார் கத்தருக்கு என்று எழும்புறீங்களோ உங்களை கனம் பண்ணி தூக்குற ஒரே ஒரு ஸ்டெப்ப மாத்திரம் அப்படி, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு ஒரே படிக்கட்டுகள்ல ஒரே ஒரு ஸ்டெப்ப மாத்திரம் நீ கால் வச்சிட்டீங்கன்னா நீங்க தான் வைக்கணும், அந்த ஒரு ஸ்டெப் நீங்க தான் வைக்கணும், அடுத்த ஸ்டெப்ப நீ எடுக்க வேண்டாம், உன் கையை பிடித்து திருக்கரங்கள் காயப்பட்ட கரங்கள் தூக்கி எடுத்து உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார் அல்லையா. அதனால அடுத்த ஒரு செய்திக்கு போவேன், எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு செய்தி, என்னை மாற்றின செய்தி, என்னை தலைகளா மாற்றின, ஆரம்பத்துல கொஞ்சம் தான், அதுக்கப்புறம் என்னை மாற்றி போட்ட ஒரு செய்தியை அடுத்த வாரம் சொல்வேன், கவனிங்க. இப்படிதான் ஜெபிக்க போறோம், ஜெபிக்க போறோம், ரெடியா இருக்கீங்களா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். முக்கியமான காரியம் இந்த மாசத்துல பிள்ளைகள் இந்த வாரத்துல எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, 10th பிளஸ் 2 எல்லா எக்ஸாம், தயவு செய்து பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், முதல் ஜெபம் அந்த பிள்ளைகளுக்காக, அதுக்கப்புறம் வியாதேசர்களுக்காக, எவ்வளவு நேரம் இருக்குதோ அவ்வளவு நேரத்துக்கு ஜெபிக்கிறேன். இங்க மாற்றுத்திறனாளி மத்தியில நான் ஊழியம் செய்யறேன், உங்களுக்கு தெரியும், பண்டிகை தோறும் அங்களை போய் அவங்களை போய் சந்தோஷப்படுத்தி பண்டிகையை அங்கே கொண்டாடி, இந்திரா நகருங்கிறத நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு வருஷமும் போகிறோம், அவங்கள பற்றி உங்களுக்கு ஒரு டிவி ப்ரோக்ராம் அப்படி காமிப்பேன் பாருங்க, அதை எனக்கு ரொம்ப வாஞ்சி நீங்கள் அதை பார்க்கணும், மாற்றுத்திறனாளிகள் மத்தியில், அதனால் அதுக்கு அடுத்த வாரம், அதனால் நம்ம இப்போ வந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், காத்து கொண்டு இருக்கிறாருங்க, நீங்க காத்து கொண்டு இருக்கிறத விட ஆண்டவராகிய கர்த்தர் அதிகமா காத்துட்டு இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பதற்கு காத்துட்டு இருக்கிறார், எந்த ஆசீர்வதிப்பதற்கு அவர் காத்திருந்தது போல எப்ப வருவா எப்ப வருவான்னு சொல்லி அப்படியே அடி போய் நின்று இருக்காரு, ஆண்டவர் வரமாட்டாளா வரமாட்டாளான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு அடி கொடுத்து என்னை கூப்பிட்டார், அடி கொடுத்து தான் இன்னைக்கு அற்புதங்கள் எல்லாம் செய்துட்டு இருக்கிறார், அதை போய் யாரும் சந்தேகப்படாதீங்க. கண்கள் முடிஞ்சவனும் கோயம்புத்தூர் காரியத்தை அங்க ஒரு சின்ன ஒரு சபையை வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும், நான் அதுல ஊழியம் செய்யணும், பல இடங்கள்ல ஊழியம் செய்யணும், நான் எனக்கு உதவி செய்ய, நான் ஆரோக்கியமா இருக்கேன், எவ்வளவு காலத்துக்கு நான் இருப்பேன்னு தெரியாது, ஆனாலும் கூட நான்
ஆரோக்கியமா செய்வேன்னு எனக்கு தெரியும். அதனால யோசனை பண்ணுங்க, காணிக்கை அனுப்புறவங்களை அனுப்புங்க, இந்த முடியாதவங்க காணிக்கை அனுப்ப வேண்டாம். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். முடிஞ்சவங்க இல்லை, கண்டிப்பா மக்கள் அனுப்பணும். சரி, கண்களை மூடி ஜோ பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரை, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே 38 வருஷமாக வியாதியஸ்தனை தொட்டு சுகமாக்கினீங்க. கேள்விகள் கேட்டார்களாம், என்ன எப்படி யாராக்க சொல்லு, இன்னைக்கு என்ன ஆளு, இன்னைக்கு நீ வெளியிலேயே போக கூடாது, இது ஓய்வு நாளாயிற்று, என்னென்னலாம் கேட்டிருக்கிறாங்க. ஓய்வு நாள்ல ஒருத்தனுடைய மாடு விழுந்துருச்சுன்னா எடுக்க மாட்டேன் ஆண்டவர் கேட்கிறாரு. ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் அவர், ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் அவருக்கு எந்த நாளும் இல்லை, எல்லா நாளும் அவர் ஆசீர்வாதமான நாள். அதனால ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, இந்த அருமையான கிதியோன் சம்பந்தம், அவரை நீங்க சுகமாக்கிட்டீங்க. ரெண்டு கிட்னி ஆண்டவரை ஃபெயிலியர் ஆகி ஆண்டவரே முடியாதுன்றாங்களா, டாக்டர் கூப்பிட்டு கேட்டு கூட முடியாது, நாங்க நல்லா ஆயிட்டோம், எப்படி ஜபம் பண்ணாங்க, இல்லைன்னா பக்கத்துலயாச்சும் போப்பா, இவ்வளவு தூரத்துல நீ வரலன்னாலும் போய் பண்ணு, இல்லைன்னா செத்து போயிருவேன்னாங்களா. இல்ல இல்ல இல்ல, ஆண்டவராகிய கர்த்தரை நீ விசுவாசி, அப்பொழுது தேவனுடைய மகிமையை பார்ப்பாய். அந்த சகோதரனுக்காக, சகோதரி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நேர்ல வந்து சாட்சி சொல்வோம்னு சொல்றாங்க, வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பரீட்சை எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எழுதுகிறத நீங்க தான், திருத்துகிறத நீங்க தான், மார்க் போடுகிறது நீங்க தான் ஆண்டவரே. எழுதுகிறது உங்க கரம், மார்க் போடுகிறது உங்க கரம், திருத்துகிறது உங்க கரம். ஞானத்தையும் ஞாபக சக்தியும் தெளிந்த புத்தியும் தந்து அழகான கையெழுத்துல பிழை இல்லாமல் எழுதி வெற்றி பெற்று ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளும் நன்றி சொல்லணும், நாங்களும் நன்றி சொல்லணும் ஆண்டவரே. உக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு பையன் போன வாரத்துல எங்கிட்ட சொன்னாங்க, விளையாடிட்டே இருப்பான், பைபிள் வாசிச்சுன்னா வாசிக்கிறேன்பா, சர்ச்சுக்கு போன பாலம் பாலம் பிந்தி வருவா, ஆனா அவன் சொல்றானா இப்ப நான் உபவாசம் பண்ண போறேன், பயமா இருக்குது. எப்ப நேரத்துல உபவாசம் பாருங்க, பிள்ளைகள் எல்லாம் உபவாசம் பண்ணுங்க, எப்போ உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எங்க சபையில் இருக்க எங்க பிள்ளைகள் எல்லாரும் உபவாசம், ஸ்கூலுக்கு போனாலும் உபவாசம் பண்ணுவாங்க. அன்பி நாடகம் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. வியாதியஸ்தர்களுக்காக, இந்த கிட்னி ப்ராப்ளம் உள்ள மக்களுக்காக, உங்க கிட்னி உங்க வயிற்று பேர்ல உங்க கைகளை வைத்துக் கொள்ளுங்க. அந்த எண்ணெயும் தண்ணீரையும் கர்த்தருடைய ரத்தமாக மாற்றுங்க. அதை குடிக்கிற வேளையில, ஆண்டவர் அதை பூசுகிற வேளையில, இப்படி வல்லமை ஆண்டவரே உடலுக்குள்ளும் எலும்புக்குள்ளும் நரம்புக்குள்ளும் சதைக்குள்ளும் வைக்கால்களுக்குள்ளும் நாடி நரம்புகளுக்குள்ளாக இறங்கி பூரண சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அற்புதம் நடக்க போகிறது. நன்றி ஆண்டவரே. மற்றும் உள்ள ஆண்டவரே பிள்ளைகளுக்காக, இக்காலையில கூட பணம் இல்லை, எங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, ஜெபம் பண்ணுங்கிறாங்க. ஏசப்பா, திருமணமாகாத பிள்ளைகள், குழந்தை இல்லாத மக்கள், பிரிந்து வாழ்கிற மக்கள், ஆண்டவரே இதற்கு கடன் பிரச்சனையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, நன்மை நாள் கிருமை நாள் முடிசூட்டுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.